ஹாய், மை செல்ஃப் தீபக். இப்போ நம்ம ஒரு பழைய ப்ராடக்டை பற்றி பேச போகிறோம். ஆனால் அந்த ப்ராடக்டோட 2.0 சொல்லலாம், அப்படி இல்லை நியூ வெர்ஷன் சொல்லலாம். அதாவது வாட்டர் லெவல் இண்டிகேட்டரோட நியூ வெர்ஷன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பழைய ப்ராடக்ட்டுக்கும் இந்த நியூ வெர்ஷன் ப்ராடக்ட்டுக்கும் இன்னும் அப்டேட் இருக்குது. மூணு அப்டேட் இருக்குது. ஃபர்ஸ்ட் அப்டேட், பழைய ப்ராடக்டை நம்ம கார்போர்டில் செஞ்சுருக்கோம், ஆனால் இந்த ப்ராடக்டை நம்ம பிவிசி போர்ட், அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற சுவிட்ச் போர்ட் இருக்கிற ஸ்ட்ரக்சரில் இருக்கும். செகண்ட் அப்டேட், பழைய ப்ராடக்டை நம்ம டேங்கில் கனெக்ட் பண்ண தனித்தனி ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்படி. ஆனால் இந்த ப்ராடக்டை நம்ம டேங்கில் கனெக்ட் பண்ண நான் ரெயின்போ ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம், அது இப்படி இருக்கும். இதனால் நம்ம வந்து மணியும் சேவ் பண்ணலாம், அதே மாதிரி அதோட லுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். தேர்ட் அப்டேட், பழைய ப்ராடக்டை நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த ப்ராடக்டை அந்த போர்டுக்கு தேவையான கரண்ட்டை நான் ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதனால் பேட்டரியோட செலவு இல்லை, அதே மாதிரி கரண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணதால் ஷாக் அடிக்குமா? அடிக்காது. ஏன்னா இதுக்கு நான் வந்து வெறும் 9 to 12 watts கரண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் ஷாக்கும் வராது. வாங்க இப்போ நம்ம வாட்டர் லெவல் இண்டிகேட்டரோட நியூ வெர்ஷன் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போது நம்ம ரன்னிங் கண்டிஷன் பார்ப்போம். பழைய ப்ராடக்டோட ரன்னிங் கண்டிஷனுக்கும் இந்த ப்ராடக்டோட ரன்னிங் கண்டிஷனுக்கும் அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம டேங்கில் 50% தண்ணி இருக்குது, அதனால் நம்மளுக்கு 50% வரைக்கும் இண்டிகேட் காமிக்குது. இப்போது நான் உங்களுக்கு மோட்ரு ஆன் பண்ணி எப்படி இந்த 95% ஃபில் ஆகி நம்மளுக்கு இண்டிகேட் ஆகுதுன்னு பார்ப்போம். மோட்ரு ஆன் பண்ணியாச்சு, நம்ம இண்டிகேட்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக 95% ஃபில் ஆகிட்டே வருது. இப்போது நம்ம டேங்க் கொஞ்சம் கொஞ்சமாக 95% ஃபில் ஆகிட்டே வருது. நம்ம பஸ்ஸர் சவுண்டும் இன்க்ரீஸ் ஆகுது. எஸ், இப்போ நம்ம பார்த்தோன்னா அது ஒரு இண்டிகேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது நமக்கு தெரியுது. எஸ், அந்த சவுண்டு நான் அந்த சவுண்டு ஒரு வேரியேஷனை வச்சு நம்ம 95% நம்ம டேங்க் ஃபில் ஆகிருச்சு, அதனால் நம்ம மோட்டர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் இதனால் நம்மளுக்கு தெரியுது. அதேமாதிரி இது ஒரு சவுண்ட் லெவலும் ஃபஸ்ட்டு இருக்கிற இண்டிகேட்டர் வர இது இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் நம்ம பேட்டரியில் யூஸ் பண்ணியிருப்போம், இப்போ நம்ம கரண்ட் யூஸ் பண்ணதால் அது ஒரு பஸ்ஸர் லெவலும் இதுக்கு அதிகமான சவுண்ட் கொடுக்குது. உங்ககிட்ட சொன்ன அந்த ரிப்பன் ஒயர் இதுதான். இந்த ரிப்பன் ஒயரில் 5 series ஆஃப் ஒயர் வந்து ஒரே இதில் வந்ததால் நம்மளுக்கு மணியும் சேவ் ஆகுது, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து லுக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு ஃபீச்சர் நான் ஆட் பண்ணியிருக்கேன், இது வந்து ரிமூவல் பின்னாக வச்சுருக்கேன். இதனால் நம்ம வந்து நம்ம போர்டை வந்து ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காகவும் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரப்போகிற மாதத்தில் நம்ம இந்தியா வாட்டர் ஸ்கேசிட்டி எப்படி ஃபேஸ் பண்ண போகுதுன்னு தெரியல. நான் இதை பற்றி யோசித்ததால் இந்த ப்ராடக்ட் ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. என்னால் முடிஞ்ச ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாமே தான் இந்த ப்ராடக்டை நான் விடாமல் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃப்ரம் ஃபஸ்ட் வீடியோ டு திஸ் வீடியோ அது ஒரு ஸ்ட்ரக்சரும் சரி அதுக்குள்ளே இருக்கிற மெக்கானிசம் சரி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் இந்த ப்ராடக்டோட டீட்டெயில் உங்களுக்கு தெரியணுனாலும் என்னோட காண்டாக்ட் டீட்டெயிலும் வாட்ஸ்அப் நம்பரும் நான் கொடுக்குறேன் இந்த வீடியோவில். நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ப்ராடக்டை ஆர்டர் பண்ணிடலாம். ஃபைனலி ஐ வாண்ட் டு சேவ் வாட்டர் ஃபார் அவர் ஃபியூச்சர். தண்ணீரை சேமிப்போம் நம் வருங்காலத்திற்காக. தேங்க் யூ. ஆனால் இந்த ப்ராடக்டை நான் வந்து என்ன சொல்லு எனக்குன்னே வருவீங்க.